ஆனந்தர் நீ தான் வீட்டில் இருக்கிறோம். ஸோ காலுக்கு கட்டு போட்டுக்கிறாங்க. டாக்டர் என்ன சொன்னார்னா, இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஸ் கட்டி வைங்க அப்படின்னாங்க. தலைவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து என்னாச்சு சொல்லியே ஊசி போட்டது அப்படி ஆயிடுச்சா? ஊசி போட்டாங்கல்ல, போட்டாங்கல்ல நேற்று எதுல போட்டிருந்தானா போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தான். கிளாஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு துணியில் போட்டு அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க அந்த அடிப்பட்ட இடத்துக்கு. அதனால் என்ன பண்ணினாலும் சரி ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். என்ன பண்ணாலும் விளைவு நமக்கு தான், பிரச்சனை நமக்கு தான். ஸோ ஜாக்கிரதையாக பண்ண வேணும். தலைவர்னால நாலு நாளாக நடக்க முடியல, ஒன்று நொண்டி 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 நடந்துட்டுருக்கலாம். நானும் என்ன போட்டு நீ விட்டெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து நேற்று ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரி காலை போய் கட்டி இன்றைக்கி வந்து ஐஸ் கட்டி வைக்க சொல்லிக்கிறாங்க. மாத்திரை முழுங்க மாட்டேங்கிறான், மாத்திரை முழுங்க கிராடி பண்ணிக்கிறான். நைட்டு முழுங்கிறது கிராடி பண்ணல. இன்னைக்கு அநியாயமாக ஸ்கூல் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு நாள் லீவு மொத்தம் சொன்னாங்களா? நடக்க முடியுதா முடியலையா? வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சுங்க. வீக்கம் வந்து ஊசி போட்டு வந்து மெடி மாத்திரை போட்டான். அப்புறம் வீக்கம் அப்படியே குறைஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, நரம்பு சுருண்டுருச்சு. அப்புறம் சதை லைட்டாக இதாகிடுச்சு. அதான் சதை பரண்டுருச்சு, நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்னாங்க டாக்டர். அப்படின்னாரு அவர் தொட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. நான் கூட ஸ்கேன் எடுக்கணும் அப்படி அப்படின்னா நினச்சிட்டு இருந்தேன். அவன் அப்படிலாம் இல்லையாமா, தொட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. இவன் அப்பா இவங்க அப்பா அம்மா மாமா அக்கா ரெண்டு பேரும் இவன் வலிக்குதா அப்படின்னாங்களா? வலிக்குதா இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நொண்டி நொண்டி நடக்கிறேன்? தெரியல. மாப்பிளை பாருங்க, தேவையில்லாத வேலை. ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இவனை திட்டி விடுங்க. நான் அந்த திட்ட கமெண்ட் பாக்ஸ் எடுத்து இவன்கிட்ட காட்டுறேன். வீடியோ பாக்குறீங்க எல்லாரும், இந்த ஒரு வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த வீடியோவில் அவனை திட்டுங்க. திட்டினது இல்லை மிரட்டினது எதா இருந்தாலும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. உடனே அதை எடுத்து படிச்சு இவன்கிட்ட காட்டுறேன். இங்க வரவீங்க இப்படி திட்டிக்கிறாங்க, அவங்க அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். பனியாயமா பாருங்க, காலில் போட்டு இன்னைக்கு லீவு. மாத்திரை முழுங்கு, மாத்திரை முழுங்குறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்னைய முழுங்கவே மாட்டான். நேற்று நைட்டு மாத்திரை அப்படி போட்டான், தண்ணி குடிக்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்திரத்தை வெளியே கட்டிதான் போக மாட்டேங்குது அப்படிங்கிறான். வரட்டினதுக்கப்புறம் குடிக்கிறான், மாத்திரை போடுறான். அது ரெண்டே மாத்திரை தாங்க, அதிகமாக இல்லை. ரெண்டு மாத்திரை சின்ன மாத்திரை முழுங்க மாட்டேங்கிறான். ராவடி நடந்துகிட்டே இருக்கிறான். அங்கே போகணும், இங்கே வரணும். அவங்க வீட்டுக்கு போகணும், அப்படி இங்கே வரணும். கோயிலுக்கு போகணும், அப்படி இங்கே வரணும். நடந்துட்டே இருக்கிறான், சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது, நாம ஒரு வீடியோ எடுத்து விட்டு உங்களுக்கு தான் சொல்ல வேணும். வேற யார்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறது? கட்டிங் பண்ணலாம்னு பார்த்தா அது முடியாதாட்டுக்குது, டைம் இல்லை. சரி ஓகே. என்ன தண்ணி பண்ற, கொஞ்சம் ரெடி ஆகணுங்க. தேவையில்லாது அமைதியா இருந்திருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனையே இருந்திருக்காரு.
விநாயகர் கிடையாது கிடையாது ரெடி பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம் விநாயகர் பத்திலாம். ரெண்டே நாள் செடி பண்ணிடுவேன். சரி இப்போ ஒண்ணுமே ஆகாத பிரச்சனை இல்லை, மாதம் ஊசி போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏதோ நான் இருந்தா என்ன பண்றது, கிளம்பு கிளம்பு கிராக் ஆயிருந்தா என்ன பண்றது? குதிச்சா ஒன்னும் ஆகாது, விளையாடலாம் தரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆபத்து இல்லாமல் விளையாட வேண்டும். எல்லாத்துக்கும் கஷ்டம் உள்ளது, நீ பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செலவு பண்ணு. மாப்பிள ராவடி தாங்க கொடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வந்து உன்ட்ட கொடுக்குறேன், கொடுத்துட்டு உனக்கு குடிக்க வைக்கிறேன். அடுத்த வீடு வந்து உங்களும் சந்திக்கிறேன். உங்களை நாதமணி, பாய் பாய் பாய், தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்மளோட சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நாதமணி, தேங்க்யூ நன்றிங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.